தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதி 65 நம்ம டைரக்டர் நெல்சனோட கமிட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம தளபதி 65 ஓட ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் அப்படின்றதும் ஆபீஷியலா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை தொடர்ந்து இப்போ ஒரு ரூமர் ஆனது வேற லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, தளபதி 65 ஓட ஹீரோயின் பூஜா ஹெக்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதிக்கு வில்லனா அருண் விஜய் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் விஜய் அவர்கள் தரப்புல கேட்கும் போது அந்த மாதிரி டாக்ஸ் இன்னும் நடக்கவே இல்லை, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெருசாச்சு இந்த ரூமர் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஒருவேளை டைரக்டர் நெல்சன் அவர்கள் அருண் விஜய் தளபதி 65 வில்லன் ரோல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு போல. அது கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி இப்போ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஹீரோயின் பூஜா ஹெக்டே நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பட் அருண் விஜய் அவர்கள் கண்டிப்பா வில்லன் ரோல் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட பாலிவுட்ல இருந்து ஒரு நடிகர் வில்லன் ரோல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் கூட ஸ்ப்ரெட் ஆகுச்சு. சோ இன்னுமே தளபதி 65 ஸ்டோரி ஒர்க்ஸ் தான் போய்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்துல முடிஞ்ச உடனே தான் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். சோ தளபதி 65 பூஜை ஆனது பண்ணும்போது தான் அபிஷியலா இந்த படத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஆனது சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து வெளியிடுவாங்க. சோ அந்த ஒரு தகவலுக்காக காத்திருக்கலாம். ஓகே நண்பா, தளபதி 65 ஹீரோயினா பூஜா ஹெக்டே அண்ட் வில்லனா அருண் விஜய் அவர்கள் நடிச்சா நல்லா இருக்குமா அண்ட் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தளபதி விஜய் பத்தின தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.